இன்றைய அத்தியாயத்தில் நாம் பிரிட்டிஷ் முடியாட்சியானது பிரித்தாளும் தந்திரத்தை கைக்கொண்டு வல்லாதிக்க சக்திகளுக்கு எதிரான இந்து மற்றும் முஸ்லிம்களின் தேசியவாத ஒற்றுமையை சிதைத்து எவ்வாறு வங்காளத்தை மதவாத அடிப்படையில் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளாக பிரித்தது என்பதை குறித்து அறியவிருக்கின்றோம். மக்கள் வங்காள பிரிவினை முடிவுக்கு எதிராக வெகுண்டு எழுந்தார்கள். ரவீந்திரநாத் தாகூரின் அமர் சோனார் பாங்களா பாடலுக்கு ஒரு புதிய பொருண்மை கிடைத்தது. আমার সোনার বাংলা আমি তোমায় ভালোবাসি চিরদিন তোমার আকাশ তোমার বাতাস আমার প্রাণে বাজায় বাঁশি 1765 ஆம் ஆண்டு முதல் வங்காளம் பீகார் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒற்றை மாகாணமாக இருந்தன. பிரிவினையின் கர்த்தாவான இந்திய வைஸ்ராய் கர்சன் பிரபு ஒடிசாவையும் பீகாரையும் இரண்டாக பிரித்ததோடு வங்காளத்தின் 15 கிழக்கு மாவட்டங்களை அசாமுடன் இணைத்து அதன் மூலம் டாக்கா நகரத்தை மையமாக கொண்ட கிழக்கு மாகாணத்தை உருவாக்க திட்டமிட்டார். வங்காளத்தை பிரிப்பதென்பது தேசிய இயக்கத்தில் பிரிவு உண்டாக்கி அதன் ஆற்றலை மட்டுப்படுத்தும் என்று எண்ணினார். 1905 ஆண்டு ஜூலை மாதம் 19 நாளன்று கர்சன் பிரிவினை குறித்து அறிவித்த பின்னர் மாகாணம் முழுக்க பரவலாக ஒரு அமைதியற்ற அரசியல் சூழல் நிலவியது. வங்காள மக்கள் பெரும்பான்மையினருக்கு பிரிட்டிஷாரின் கீழ்மையான திட்டத்தை பற்றி புரிந்திருந்தது. இந்த பிரிவினையை தங்கள் தாய்நாட்டிற்கு ஏற்பட்ட இழுக்காக கருதினர். பிரிவினை என்பது நிர்வாக காரணங்களுக்காக மட்டும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் பிரித்தாளும் கொள்கையின் மூலம் ஒரு நிரந்தர பிரிவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தேசியவாதிகள் உணர்ந்து கொண்டனர். மேற்கு பகுதியில் பிரிவினைக்கான எதிர்ப்பானது வீரியமிக்க அனைத்து தரப்பு எதிர்ப்பாக மாறியது. அமைதி மற்றும் வன்முறை வழி போராட்டங்கள், புறக்கணிப்புகள் மற்றும் புதிய மாகாணமான மேற்கு வங்கத்தின் ஆளுநர் மீது கொலை முயற்சி என அனைத்தும் இதில் அடக்கம். வங்காள மாகாண பிரிவினைக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களுள் சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஒருவர். அவர் இயக்கத்தை முன்னணியில் நின்று நடத்தினார். போராட்டங்களை ஒருங்கிணைப்பது, மனுக்கள் அளிப்பது என்று செயல்பட்டார். மேலும் வங்காளத்தில் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் பரவலான பொதுமக்கள் ஆதரவையும் திரட்டினார். பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாளை தேசிய துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என அறிவித்த ரவீந்திரநாத் தாகூரின் தலைமையின் கீழ் போராட்டம் வேகமடைந்தது. வங்காள இல்லங்களில் அன்று எந்த உணவும் சமைக்கப்படவில்லை. வங்காள இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே ஒற்றுமையை வலுப்பெறச் செய்ய ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறு கட்ட கேட்டுக்கொண்டார் தாகூர். அதன்படியே வாழ்நாள் முழுமைக்குமான பிரிக்க இயலாத பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டினார். வங்காள பிரிவினைக்கு எதிரான கிளர்ச்சியானது பிரிட்டிஷ் பொருட்களை நிராகரித்த சுதேசி இயக்கத்தின் தோற்றத்திற்கு வழிகோலியது. இது இந்திய தேசியவாத வரலாற்றின் முக்கிய திருப்புமுனைகளுள் ஒன்றாக அது பதிவானது. வங்காள மக்கள் கையில் எடுத்த இரட்டை ஆயுதங்களான சுதேச கொள்கையையும் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பும் அனைத்திந்திய தேசியவாதிகளுக்குமான முழக்கமாக மாறின. மேலும் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை, சத்தியாகிரகம் மற்றும் காதி இயக்கங்களுக்கும் அடிப்படைகளாக அவை அமைந்தன. பிரிவினைக்கு எதிராக நடைபெற்ற மிக பெரும் போராட்டங்களை தொடர்ந்து 1911 ஆண்டு வைஸ்ராய் பிரிங் பிரபுவால் வங்காளம் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது. அக்டோபர் 16 நாளை நம் விடுதலை போராட்ட வீரரும் அரசியல்வாதியுமான கணேஷ் கோஷின் மறைவு நாளாகும். 1900 ஆண்டு ஜூன் மாதம் 22 நாளன்று வங்காள மாகாணத்தின் ஜெசூர் மாவட்டத்தின் வினோத்பூர் கிராமத்தில் பிறந்தவர் கோஷ். மணிக்தலா வெடிகுண்டு வழக்கில் பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு 1924 வரை 4 ஆண்டுகளுக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரின் விடுதலைக்கு பின்னர் சிட்டகாங் யுகந்தர் கட்சியில் இணைந்து சிட்டகாங் ஆயுத கிடங்கை சூறையாடும் செயலில் பங்கு கொண்டார். 1930 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18 நாளன்று சூர்யா சென் மற்றும் ஏனைய புரட்சியாளர்களுடன் இணைந்து இந்த தீரச் செயல் மேற்கொள்ளப்பட்டது. கோஷ் சந்தன் நகரில் கைது செய்யப்பட்டார். பிறகு 1932 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அந்தமானின் செல்லுலார் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 1946 விடுதலையான கோஷ்
சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய பொது உடைமை கட்சியின் தலைவரானார். தன்னுடைய 94வது அகவையில் 1994 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் அன்று உயிர் நீத்தார் கணேஷ் கோஷ். தாய்நாட்டின் மீது தீர்க்கமான நேசம் கொண்டிருந்த இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.